வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் மலையாள திரைப்படங்களில் 40க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. அவரை முதன் முதல்ல கதாநாயகனை ஆக்கியது மலையாள திரைப்படங்கள் தான். 1970களோட மத்தியில் வந்து மலையாளத்தில் வந்து அவர் ஒரு கதாநாயகன் ஆனார். இப்போ சமீபத்தில் ஒரு மலையாள தொலைக்காட்சிக்கு ஓணம் பண்டிகையப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ மலையாள திரைப்பட உலகத்துக்கு அவர் ஆற்றிய பங்கு என்ன, பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து எழுத்தாளர் சுகுமாரன் விவரிக்கிறார். கமல் 60 மலருக்காக எழுத்தாளர் சுகுமான் விவரிக்கிறார். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். தமிழ் சினிமாவின் இளைய தலைமுறை நடிகர்கள் பலரின் படங்களும் தமிழகத்தில் வெளியாகும் அதே நாளில் கேரளத்திலும் வெளியாகிறது. இதனால் மலையாள படங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரவேற்பு கிடைப்பதில்லை என்று மாலிவுட் பிரமுகர்கள் புகைந்ததும் உண்டு. மலையாள நட்சத்திரங்களுக்கு இணையாக தமிழ் நடிகர்களும் போற்றப்படுகிறார்கள். கேரளத்தில் ஜவுளிக்கடை திறப்புக்கும் கேரள வியாபார நிறுவனங்களுக்கும் தமிழ் நடிகர்கள் விளம்பர புரட்சி செய்கிறார்கள். ஏறத்தாழ எல்லா நடிகர்களுக்குமே கேரளத்தில் ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன. தங்கள் ரசிகர்கள் பாண்டிக்காரர்களின் அனுதாபிகளாவதை பார்த்து மலையாள நாயகர்கள் கைகளை பிசைந்து கொள்வதும் வாடிக்கை. எல்லாம் இருந்தாலும் சகல மலையாள ரசிகர்களும் ஒரு தமிழ் நடிகர் மலையாள படத்தில் நடிப்பதை பார்க்க காத்திருக்கிறார்கள். அந்த நடிகர் கமல்ஹாசன். ஊடக நேர்காணல்களில் நீங்கள் மறுபடியும் எப்போது மலையாள படத்தில் நடிப்பீர்கள் என்ற கேள்வி கமல்ஹாசனிடம் கேட்கப்படுவது வாடிக்கை. அவருக்கு பின்னால் சிவாஜி, பிரபு, பிரகாஷ்ராஜ், பார்த்திபன், பசுபதி, தலைவாசல் விஜய், சரத்குமார் போன்ற பல தமிழ் திரைமுகங்கள் மலையாள சினிமாக்களில் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டதில்லை, படுவதில்லை. இந்த கேள்விக்கு ஒரே நாயகன் கமல்ஹாசன் மட்டுமே. அவர் நம்முடைய சொந்தம் ஆளானு என்ற உரிமை பாராட்டுதலே காரணம். அவரும் நான் இங்கிருந்தே போனவன், அதனால் நிச்சயம் வருவேன் என்று பதில் சொல்லி ஆசை காட்டி கொண்டிருக்கிறார். கமல்ஹாசன் தன்னையும் அறியாமல் மலையாள திரையுலகத்துக்கு செய்த முதன்மையான பங்களிப்பு ஒன்று இருக்கிறது. கேரளத்தின் முந்தைய தலைமுறை நடிகர்களான சத்யனுக்கும் பிரேம் நசீருக்கும் ரசிகர்கள் இருந்தார்கள். ஆனால் பெரிதாக ரசிகர் மன்றங்கள் இருந்ததில்லை. புதிய தலைமுறை நடிகர்களின் வருகைக்கு பின்தான் ரசிகர் மன்றங்கள் முளைத்தன. ஆரம்பத்தில் மோதிக்கொண்டிருந்த மம்முக்கா ரசிகர்களும் லாலேட்டன் ரசிகர்களும் கமல்ஹாசன் ரசிகர்களை பார்த்துத்தான் மனந்திருந்தினார்கள் என்று சொல்லலாம். வெறும் ரசிகர் மன்றங்களாக இருந்தவை இன்று நற்பணி மன்றங்களாக உருமாறி இருக்கின்றன. கமல்ஹாசனை சொந்த ஆளாக மலையாளிகள் நினைக்கிறார்கள். வேறு எந்த பிறமொழி நடிகரும் அவரளவுக்கு மலையாள படங்களில் நடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 40 படங்கள். குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமானது முதல் அடுத்த 3 வருடங்களுக்குள் கண்ணும் கரளும் மலையாள படத்தில் அறிமுகமானார். இது வெறும் அறிமுகமாக இருக்கவில்லை. மலையாள சினிமாவின் மகா நடிகர் என்று இன்றும் பாராட்டப்படும் சத்யன் கதாநாயகனாக நடித்த படம், அன்றைய மறுமலர்ச்சி நாடக ஆசிரியரான கேடி முகமதின் திரைக்கதை வசனம், எம்பி சீனிவாசனின் இசை, வயலார் ராமவர்மாவின் பாட்டுக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மலையாளிகளின் சினிமா ரசனையை பெணிய கே எஸ் சேதுமாதவனின் இயக்கம், இந்த வலுவான பின்னணியை அன்றைய 9 சிறுவன் கமல்ஹாசன் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவரது சினிமா வாழ்க்கையை அது மறைமுகமாக பாதித்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கமல்ஹாசன் முதலில் கதாநாயகன் ஆனதும் மலையாள திரையில்தான். 1975 வெளிவந்த கன்னியாகுமரி படத்தில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் பட்டாம்பூச்சி வரையிலான தமிழ் படங்களில் அவர் சிறு வேடங்களில் தான் நடித்திருக்கிறார். கதாநாயகனின் நண்பனாக, துணை கதாநாயகனாக அல்லது தனி நடிப்புக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாத பாத்திரங்களில் தான் அவர் தோன்றியிருக்கிறார். அவரை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்திய அதே சேதுமாதவனை அவரை கதாநாயகன் ஆக்கினார். மலையாளத்தில் பெரும் எழுத்தாளரான எம்டி வாசுதேவன் நாயரின் திரைக்கதை, பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடிப்பு பயின்ற ரீட்டா பாதுரி நாயகி, எம்பி சீனிவாசன் இசை, மறுபடியும் லெஜெண்டரியான கூட்டணியின் பின்புலத்தில் அரங்கேறினார். இந்த வாய்ப்பு அவருக்கு சினிமாவின் துடிப்பை கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நம்பலாம். அதற்கான வயதும் இளமை வேட்கையும் அவரிடம் இருந்தன. ஒரு விதத்தில் கமல்ஹாசனை மலையாள படங்கள் வரவேற்றதும் அந்த இளமைக்காகத்தான். அவர் அறிமுகமாகி நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் அளவுக்கு இளமையான மலையாள நடிகர்கள் இருக்கவில்லை. மலையாளத்தின் முன்னணி நாயகர்களான சத்யன், பிரேம் நசீர், மது எல்லோரும் நடுத்தர வயதை எட்டியிருந்தார்கள். மேக்கப் கலைஞரின் உபயத்தில் இளைஞர்களாக துள்ளி கொண்டிருந்தார்கள். இளம் நாயகர்களாக அறிமுகமான எம்ஜி சோமன், சுகுமாரன், ஜெயன் ஆகியோர் அறிமுகமான போதே முதிர் இளைஞர்கள். மம்முட்டியும் மோகன்லாலும் வரும் வரை மாலிவுட்டில் நிலவிய இளமை பஞ்சத்தை போக்கியவர் கமல்ஹாசன்.
கமல்ஹாசனை அறிமுகப்படுத்திய சேது மாதவன் தான் மம்முட்டியை அரங்கேற்றுகிறார். கமல்ஹாசனுக்கு நாயக அந்தஸ்தை கொடுத்த திரைக்கதையை எழுதிய எம்டி வாசுதேவன் நாயர் தான் மம்முட்டிக்கும் திரைக்கதை எழுதி இயக்குகிறார். 78 அறிமுகமானாலும் 80 வெளிவந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் மூலம் வில்லனாக கவனம் பெற்ற மோகன்லால் விரைவில் மலையாள இளமையின் அடையாளமாக மாறினார். அதற்குள் கமல்ஹாசன் தமிழ் திரையின் முக்கிய ஆளுமையாக மாறிவிட்டிருந்தார். தமிழ் திரையுலகில் முக்கியமான ஆளுமையாக மாறியதால் 1980 முதல் 1990 வரை குறைவான மலையாள படங்களிலேயே நடித்தார். அவற்றுள் சாணக்கியன் மிக முக்கியமான படமாக ரசிகர்களின் மனதில் அவரை நிலைநிறுத்தியது. கமல் நேரடி மலையாள படங்களில் நடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் துருவ நட்சத்திரமாக 8 சென்றிருந்தார். அவரை வைத்து படம் எடுப்பது கச்சிதமான பட்ஜெட்டில் சினிமா தயாரிக்கும் மலையாளிகளால் முடியாத காரியம். மலையாள சினிமா ஒரு மாற்றத்துக்கு உள்ளான காலகட்டத்தில் அதில் நடித்தவர் கமல்ஹாசன். கேளிக்கை படங்களிலும் பாராட்டத்தகுந்த கலை அம்சங்கள் இருந்த படங்கள் உருவான காலம். கன்னியாகுமரியில் கேளிக்கை நடிப்புக்கும் கலைத்தன்மைக்கும் இடம் இருந்தது. ஐவி சசி இயக்கிய ஈட்டா படத்திலும் அந்த தன்மை இருந்தது. கமல்ஹாசன் முதல் முதலில் மேக்கப் சோதனை செய்து பார்த்த படம் ஏ வின்சென்ட் இயக்கிய வயநாடன் தம்பான். 100 கிழவனின் ஒப்பனையில் கமல் நடித்திருந்தார். அந்த படமும் கேளிக்கை நடிப்பின் சாதகங்களை கொண்டிருந்தது. அவரது நாயகன் நடிப்பில் கடைசியாக விழுந்த சாணக்கியன் கமலின் கேளிக்கை நடிப்பின் உச்சம். கலைத்தன்மையுள்ள படங்களில் காட்டும் நடிப்புக்கும் வெறும் பொழுதுபோக்கு படங்களில் நடிப்புக்கும் இருக்கும் வித்தியாசத்தை மலையாள திரையுலகுக்கு மறைமுகமாக கற்பித்தவர் கமல்ஹாசன். மலையாளிகள் ஒப்புக்கொண்டாலும் மறுத்தாலும் இது நிஜம். சத்யனும் பிரேம் நசீரும் மதுவும் எம்ஜி சோமனும் எந்த படத்தில் நடித்தாலும் அவர்களது நடிப்புக்கு தனித்தன்மை இருப்பதில்லை. கேளிக்கை பட நடிப்பும் சீரியஸ் பட நடிப்பும் அதிகம் வித்தியாசம் இல்லாமல் இருந்தன. மலையாளத்தில் எவர்கிரீன் ஹீரோவான பிரேம் நசீரின் நடிப்பு பொழுதுபோக்கு படமான சிஐசி நசீரிலும் சீரியஸ் படமான இருட்டின் ஆத்மாவிலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். முன்னதில் கொஞ்சம் ஓவர், பின்னதில் அடக்கிய வாசிப்பு. இந்த இருவகை நடிப்புக்கும் வேறுபாடு இருப்பதை கோடிட்டு காட்டியவர் கமல்ஹாசன். இதை தெரிந்தோ தெரியாமலோ மலையாள நடிகர்கள் பின்பற்றுகிறார்கள். மம்முட்டி மோகன்லால் முதல் பிருத்திவிராஜ், ஃபஹத் ஃபாசில், துல்கர் சல்மான் வரையிலான மலையாள நடிகர்களுக்கு நடிப்பு பாடம் கற்றுக் கொடுத்த வாத்தியார் கமல்ஹாசன்.